வணக்கம். நம்ம சாமிங்க பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு பைக்கில் போனான்னு விருப்பப்படுறாங்க. இந்த வீடியோல பைக்கில் போகிறதுக்கு என்ன தேவை மொத்த இன்ஃபர்மேஷனையும் நான் கவர் பண்ணிடுறேன் சாமி. ஒன்றும் இல்லை, பைக்கில் போகலாமா கேட்டால் பைக்கில் போகலாம், ஒருத்தர் வந்து போகலாம் சாமி. நீங்கள் பைக்கில் ஒருத்தர் போகிறது வந்து சேஃப்டி, ஓகேங்களா? ஏன்றதை நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பைக் சம்மந்தப்பட்ட எல்லா பேப்பரையும் நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே உங்கள் பைக் சம்மந்த பேப்பர் எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும், ஓகேங்களா? அடுத்து என்ன பார்த்தினா உங்கள் பைக்கு இ பாஸ் இருக்கணும் சாமி. இ பாஸ் எப்படி அப்ளை பண்ணுது பைக்குக்கு, அது எல்லாமே நான் வீடியோ வந்து தரேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பைக்கை எங்கே பார்க்கிங் பண்ணுறது சாமி? நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா பைக்கை நிலக்கல்ல பார்க்கிங் பண்ணுங்கள். நிலக்கல்ல பைக் பார்க்கிங் பண்ணுறது சேஃப்டி, ஓகேங்களா? நிலக்கல்ல பைக் பார்க் பண்ணிட்டு நீங்கள் நிலக்கல்லேருந்து பம்பாக்கு கவர்மெண்ட் பஸ்ட்டில் போயிடுங்க, ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரூட் சாமி, இதான் ஒரு முக்கியமான விஷயம். இங்கே பாருங்கள் இந்த டேபிள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடச்சிடும். அதாவது எந்த ரூட்டில் போனால் அதோடய கிலோமீட்டர் ரூட் நேம் போட்டுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து எங்கே வேணால், உங்கள் ஊர் எங்கே வேணால் இருக்கலாம், அங்கேருந்து செங்கனூர் வந்துங்க, செங்கனூர்லேருந்து நெருக்க போங்க, அதோட ரூட் போட்டுருக்கேன். மன்னார் குழாஞ்சி பம்பா ரோடு அந்த வழியாக போனீங்கன்னா 68 கிலோமீட்டர், செங்கனூர்லேருந்து எருமடி போன விருப்பப்பட்டீங்கன்னா 44 கிலோமீட்டர் வரும், அது கொகஞ்சேரி ராணி ரோடு. அந்த இந்த டேபிள் வந்து நான் தரேன், இதை ஒரு 15 கேரளா ரூட் வந்து கவர் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா? எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போனால் அதோட கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பக்கத்தில் ரோடு பேர், இது நீங்கள் லிங்க்கு தரேன் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் ஸ்பீடாகவே ஓட்டுங்க. ஏன் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பைக்கில் ஓட்டுறாங்க, நீங்கள் ஓட்டும் போது அவங்க எதிர்க்க ஓட்டுவாங்க, அவங்க வந்து ஸ்பீட் அதிகமாக ஓட்டுவாங்க. ஏன் ஸ்பீட் அதிகமாக ஓட்டுவாங்கன்னா அவங்களுக்கு அந்த ரோட்டில் ஓட்டி பழகிருக்கும். இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக கேரளாவில் சபரிமலைக்கு பைக்கில் போகிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்பீடாகவே போயிட்டு வாங்க சாமி. வேறு எதுவும் சொல்ல, ஒருத்தர் போகிறது பைக்கில் வந்து சேஃப்டி சாமி, பைக்கில் வந்து போகலாம், ஸ்பீட் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு வாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை, வேறு ஏதாவது ஸ்டாப்னா கேளுங்க. நன்றி.